ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதணிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் மற்றும் ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் இருப்பியலும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரபி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்திய அஸ்ட்ராலஜி தெரபி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் ஹேட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ராலஜா ஹாஸ் நவ் மூ டு பெண்டா சக்ஸஸ் அஸ்ட்ராலஜா இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹெரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி பி எ வாட்சர் டு அவாய்ட் சின்னர் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் பரிபூரண அருள் செல்வத்தை அடைய வேண்டுமா காண தவறாதீர்கள் உங்கள் ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் பிரதி செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீகம் என்றால் என்றென்றும் வற்றாத குபேர செல்வத்தோடு வாழ்வது கர்க்க மகரிஷி கூறுகிறார் ஒருவர் அபரிமிதமான பொருள் செல்வத்தை அடைய விரும்பினால் அவர் ஜோதிடர் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான பொருள் செல்வத்தை அடைய வேண்டுமா காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஜோதிட சத்குருஜி சேனலில் ஜோதிடம் என்றால் காலப்பாதை தொடர் ஜோதிட சத்குருஜி அவர்களே நம்முடைய சேனலில் கம்யூனிட்டி பேஜில் திரு அந்தோனி ராஜா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார் சிற்றின்பத்தை உலகில் அதிகமாக பயன்படுத்தும் மனிதன் தன் பேரின்பத்தை விரைவாக அறிவான் என்ற இந்த கூற்று உண்மையானதா என்று கேட்டுள்ளார் இதற்கு தங்களுடைய விளக்கத்தையும் அவர் கேட்டுள்ளார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள் சிற்றின்பத்தை அதிகமாக அனுபவிக்கும் மனிதன் பேரின்பத்தை விரைவாக அறிய முடியும் என்ற கூற்று உண்மையா நான் சொல்கின்றேன் மனித இனம் முழுவதுமே சிற்றின்பத்தை அறியவில்லை காரணம் இதை ஏதோ ஒரு ஆதிகாலத்து மனிதன் கட்டுப்பாடற்ற நாகரிகம் வளராத காலத்திலே ராகுல் சாங்கிரித்யான் சொல்கிறாரே தாய்வழி சமூகம் என்று வாழ்க்கா முதல் கங்கை வரை அதை போல் ஆணும் பெண்ணும் வந்து எந்த விதமான ஒரு நாகரிகமும் இல்லாத காலத்தில் எந்த ஆணும் எந்த பெண்ணுடனும் புரட்சி செய்யலாம் எந்த பெண்ணும் எந்த ஆணுடனும் புரட்சி செய்யலாம் என்னும்பொழுதே ஒரு ஆண் இதை அறிந்திருக்கிறான் ஒரு பெண்ணுக்கு பல விந்துணர்வுகள் உண்டு ஒரு பெண்ணுக்கு பல விதமான ஒரே கணத்தில் அதாவது ஒரே பத்து நிமிடத்தில் அவளுக்கு பல விந்துணர்களை பெற முடியும் ஆனால் ஒரு ஆணுக்கோ ஒரு முறை தான் விந்துணர்வு வந்து மீண்டும் அந்த விந்து அவன் உடம்பில் உற்பத்தி ஆவதற்கு சில மணி நேரங்கள் எடுக்கும் வயதாக அது பல மணி நேரங்கள் கூட எடுக்கும் அப்போது அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியாத போது பல ஆடவர்களை அவளுக்கு வந்து நாம் வந்து விருந்தளிக்க வேண்டும் அவளுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்கு இது அவனுடைய தன்முனைப்பான ஈகோ வந்து காயப்படுகிறது அந்த ஈகோ காயப்படக்கூடாது என்பதால் இதை ஆதி மனிதன் கண்டுபிடித்து அங்கிருந்து தான் பெண்ணடிமையை ஆரம்பித்தது அங்கிருந்து தான் பெண்களுக்கு வந்து காமத்தில் விந்துணர்வே இல்லை என்று அவள் நம்ப வைக்கப்பட்டாள் ஏன் மொத்த உலகமுமே மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸுக்கு முன்பு அப்படித்தான் நினைத்தது அப்படித்தான் நம்பியது ஆனால் அவர்தான் ஆய்வுகளின் மூலம் அதை நிரூபணமாக்கினார் இப்போது மேற்குலக பெண்கள் விழித்து கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு ஆணிடமிருந்து இருந்து எந்த சுகமும் கிடைக்கப் போவதில்லை காமத்தில் அதனால் இவனோடு நாம் வாழ்ந்து நம் வாழ்நாளை வீணாக்குவதும் நம் இளமையை வீணாக்குவதும் நம் அழகை வீணாக்குவதும் வீண் என்றுதான் அங்கே ஓர்காம புணர்ச்சி லெஸ்பியன் ஆரம்பமானது காரணம் ஒரு பெண்ணுக்கு பல முறை விந்துணரை தருவதற்கு உங்களுடைய ஆணுறுப்பு தேவையில்லை ஒரு பெண்ணுக்கு பல முறை விந்துணரை தருவதற்கு கை விரல்கள் வந்து அந்த பெண்ணுடைய யோனி பகுதியில் இருக்கக்கூடிய கிலிட்டோரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கந்துடு விளையாட வேண்டும் அந்த கந்துவோடு கை விரல்களால் விளையாட வேண்டும் இல்லையென்றால் நா புணர்ச்சியால் விளையாட வேண்டும் எந்த பெண்ணையுமே உங்களுடைய கந்து என்று சொல்லக்கூடிய அந்த அவளுடைய அந்த யோனி பகுதியில் கைகள் படாமல் எந்த ஒரு பெண்ணும் விந்துணர்வை பெற முடியாது அந்த உச்ச பரவச உணர்வை பெற முடியாது இதை எங்கோ மேற்குலகில் இரண்டு பெண்கள் இதை அனுபவித்து விட்டுத்தான் பிறகு இந்த ஆனால் நமக்கு எந்தவிதமான பயனும் இல்லை இவன் நம்முடைய அழகையும் நம்முடைய இளமையையும் இவன் திருப்திப்படுத்த முடியாத நிலை என்பதால் அங்கே லெஸ்பியன் உருவாகினது நீங்கள் கேட்கிறீர்கள் சிற்றின்பத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய மனிதன் விரைவாக பேரின்பத்தை அறிவான் என்ற கூற்று உண்மையா நான் கூறுகின்றேன் இப்போது நான் உங்களுக்கு கொடுத்த இந்த விளக்கங்களிலிருந்து மனிதன் இன்னும் சிற்றின்பத்தையே அனுபவிக்கவில்லை அவன் இன்னும் வந்து நான் கேட்கவே சாப்பிடவில்லை நான் கேட்க சாப்பிட்டால் தான் அதை சாப்பிட்ட ருசி உள்ளவன் இன்னொருவன் பார்க்கும்போது நெச்சிலில் ஊறும் இவன் இன்னும் சிற்றின்பத்தின் ருசியையே இவன் இன்னும் வந்து நாக்கால் வந்து ருசிக்கவில்லை மூக்கால் நுகரவில்லை கண்ணால் வந்து அதை பார்க்கவில்லை காதால் அந்த முடகல் சத்தத்தை கேட்கவில்லை ஆக நீங்கள் இந்த உடம்பை தவிர வேறு ஒரு கோயிலோ மசூதியோ தேவாலயமோ நுழைந்து பார்ப்பதற்கு இல்லை இந்த உடம்பை தவிர ஒரு தேவாலயமோ கோவிலோ மசூதியோ நுழைந்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு இல்லை இதை கடந்த நூற்றாண்டு வரையிலும் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் வந்து சொல்வதற்கு முன்பு வரையிலும் மனிதகுலம் இதை இழந்தே வந்திருக்கிறது காமத்தின் உச்ச பரவசம் என்ற ஒரு வார்த்தையே மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் தான் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் என்று உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் ஜோதிஷம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது என்பதே தெரியாது காரணம் அது அவ்வளவு பழமையானது இந்த உலகத்திலேயே முதன்மையான கலை முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கலை காரணம் அவனுக்கு அதை வைத்துத்தான் நாட்காட்டி வந்தது காரணம் அவனுக்கு அதை வைத்து தான் இரவு பகல் வந்தது காரணம் அது அவனுக்கு அதை வைத்துத்தான் வந்து ஒரு நாளில் இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் என்று கண்டுபிடித்தான் அதை வைத்துத்தான் அவனுக்கு அமாவாசை பௌர்ணமி தெரிந்து கொண்டான் அதை வைத்துத்தான் அவனுக்கு கிரகண காலங்களை தெரிந்து கொண்டான் ஒரு தினத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமே என்று தெரியாத போது யாரும் சப்த சுரங்களை வாசிக்க முடியாது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்ற கணிதமே பிறக்காத போது யாரும் பரத கலையை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்று தெரியாத போதே யாரும் இசைக்கலையை கண்டுபிடித்து விட முடியாது பியானோவை கண்டுபிடிக்க முடிய முடியாது வீணையை கண்டுபிடித்து விட முடியாது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையே வந்து ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் ஒரு மா வருடத்திற்கு ஒரு மாதத்திற்கு இருபத்தி எட்டு நாட்கள் பிறகு ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் என்பதை கண்டுபிடித்த பிறகுதான் அதை வரையறை செய்து விட்ட பிறகுதான் மற்ற கலைகளுக்குள் அவன் போக முடியும் அப்படி உலகிலேயே முதன் முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஜோதிஷ கலையிலே காமக்காரகன் சுக்கிரன் மீனத்திலே உச்சம் பெறுகிறார் என்ற இந்த உச்சம் என்ற வார்த்தையை மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த உடன் முதலில் பயன்படுத்த வார்த்தை கிரக பல தத்துவத்திலே ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறது ஒரு கிரகம் ஆட்சி பெறுகிறது என்று கிரக பல தத்துவத்தில் பத்து பிரிவுகள் உண்டு உச்சம் பெற்றாலும் பலம் ஆட்சி பெற்றாலும் பலம் மூலத்திரிகோணம் பெற்றாலும் பலம் திக்பலம் பெற்றாலும் பலம் வர்க்கோத்தவம் பெற்றாலும் பலம் கேந்திர கோணங்களில் இருந்தாலும் பலம் இப்படி அப்படி கிரகபல தத்துவத்தில் உச்சம் என்ற வார்த்தையை முதன் முதலில் ஜோதிடம்தான் பயன்படுத்தியது அதே போல் அந்த காம காரகனான சுக்கரனை எங்கு கொண்டு போய் உச்சமாக்கியது ஜோதிஷம் கால புருஷ தத்துவ ஞானமான மேஷத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் பள்ளியறை இப்போது தெய்வங்களுக்கெல்லாம் பள்ளி அறை பூஜை என்று ஒன்று உண்டல்லவா இரவிலே செய்வார்கள் பள்ளி அறை பூஜை என்பார்கள் அது என்ன பள்ளியறை என்றது என்ன காமம் அனுபவிக்கும் அறை என்று பெயர் அந்த பள்ளி அறை ஸ்தானம்தான் ஒவ்வொரு லக்னத்திற்குமே பன்னெண்டாம் இடம் அதில் காலனையே புருஷனாக்கி அதற்கு பன்னெண்டாம் இடமான அந்த பள்ளியறை ஸ்தானத்திலே காம கிரகமான சுக்கரனுக்கு உச்சத்தை கர்ப்பித்தார்கள் முடிபுங்கவர்கள் எப்படி கற்பித்தார்கள் தங்களுடைய உடலெனும் கோயிலுக்குள் போய் நுழைந்து பார்த்து அலசி ஆராய்ந்து அதை அனுபவித்தால் தானே அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படி வந்து முடிபுங்கவர்கள் காமத்தின் உச்ச பரவச அனுபவத்தை அவர்கள் அனுபவித்ததின் வாயிலாகத்தான் ஜோதிஷமே படைக்கப்பட்டது அதன் மூலமாகத்தான் தியானமே படைக்கப்பட்டது அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வேதங்களே படைக்கப்பட்டது அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு உபரிஷத்துக்களே படைக்கப்பட்டது அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சப்த சுரங்களும் படைக்கப்பட்டது காரணம் சப்த கிரகங்களுக்குத்தான் சப்த சுரங்கள் அதை வைத்துத்தான் உங்களுக்கு ஆயர் கலைகள் அறுபத்தி நாலுமே கண்டுபிடிக்கப்பட்டது அதில் தான் பரதக்கலை நடனக்கலை நாட்டியக்கலை இசைக்கலை சமையல் கலை தையல் கலை இப்படி ஆயர்கலைகள் அறுபத்தி நாலும் படைக்கப்பட்டது அந்த ஆயர்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் தான் அதிபதி அந்த சுக்கிரனுக்கு உச்சம் என்ற வார்த்தையை வேதங்கள் மிகவும் பழமையானது என்று பால கங்காதர திலகர் குறிப்பிடுகிறார் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதாம் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான மனிதன் தோன்றி பத்து லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்கிறது பூமியில் ஆனால் வேதத்திற்கு முன்பும் ஜோதிஷம் இருந்தது அதை வேதம் பயன்படுத்திக் கொண்டது அதனால் வேதத்தின் கண் ஜோதிஷம் என்று கூறுகிறது ஜோதிஷத்தின் கண் வேதம் என்று கூறவில்லை வேதத்தின் கண் ஜோதிஷம் என்று சொல்லும்போதே போதே கண் இருந்தால் தான் வேதமே தெரியும் அப்போது என்றால் வேதத்திற்கு முன்பே கண் இருந்திருக்கிறது அந்த கண்ணான கண் தான் ஜோதிஷம் ஆக இந்த ஜோதிஷம் இந்த பூமியில் வந்து மனிதன் தோன்றி தன் உடம்பில் தன் உடம்பெனும் தன் உடம்பெனும் கோவிலுக்குள் சென்று நுழைந்து பார்த்து அடுக்கடுக்காக பிரித்து 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 தான் ராஜச கிரகங்கள் தாமசம் தன் உடம்பில் இருந்துதான் ராஜசம் என்ற குணத்தை கண்டுபிடித்தான் தன் உடம்பில் இருந்தான் தாமசம் என்ற குணத்தை கண்டுபிடித்தான் தன் உடம்பில் இருந்தான் சாத்விகம் என்ற குணத்தை கண்டுபிடித்தான் ராஜசம் என்பது மிகுந்த வெறிகொண்டு செயல்வெறியோடு செயல்படுவது தாமசம் என்பது மந்தமான நிலையில் இருப்பது செயலற்று இருப்பது சாத்விகம் என்பது எல்லாவற்றிலுமே ஆக்கப்பூர்வமான ஆக்கல் சக்திகளை பற்றி அறிவது ஆக காலபுருஷ தத்துவ ஞானத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான காமஸ்தானமான பள்ளியறை ஸ்தானமான ஒரு ஆணும் பெண்ணும் சங்கமித்து உடலுறவு அனுபவிக்கக்கூடிய ஸ்தானத்திலே சுக்ரனுக்கு உச்சத்தை கொடுத்தார்கள் முடிபூங்கவர்கள் யாருடைய வீடு குரு பகவானுடைய வீடு குரு பகவானுடைய வீட்டிலே காமகாரகனுக்கு உச்சம் எந்த வீட்டிலும் அவர்கள் தரவில்லை எந்த வீட்டிலும் தரவில்லை தரவில்லை ஏன் தன் சொந்த வீட்டிலே கூட அதுதான் பள்ளியறை அதை வைத்துத்தான் இன்றைக்கு கடவுளர்களுக்கும் கோவில்களிலும் தெய்வ விக்ரகங்களுக்கும் ஆண் பெண் தெய்வ விக்கிரகங்களுக்கும் பள்ளியறை வைக்கிறார்கள் சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் பிறகு முருகனுக்கும் வள்ளி தெய்வனுக்கும் பிறகு பெருமானுக்கும் மகாலட்சுமிக்கும் இப்படி அந்தந்த தெய்வ விக்கிரங்களுடைய மனைவியார்களுக்கு பள்ளியறை வைக்கிறார்கள் இந்த பள்ளியறை கற்பித்து தந்ததே ஜோதிஷம்தான் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு